வீட்டில் உட்காந்து துப்பாக்கி வச்சுன்னா டான்ஸ் ஆடுறாரு, ஒன்று சொல்கிறாரு செய்கிறோம். இல்லை எப்பயுமே துணிவி தான், வாரிசுலாம் இருக்கக்கூடாது. வாரிசு வந்தீங்கன்னா உங்களை செய்வோம் நாங்கள் எல்லோரும். எல்லாம் இந்த பீஸ்ட் மூவின்றாங்க துணிவை, பீஸ்ட் மூவியா அது? ஏன்னா நாங்கள்னா பாகிஸ்தான் போயிட்டு ஃப்ளைட் எடுத்து போயிட்டு அதெல்லாம் வந்தோமா நாங்கள். அதெல்லாம் அப்புறம் கை காட்டுறது இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கிறதா? ரியல் லைஃப்பில் ஒரு கன் இருக்குது, ஒரு டான்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல, ஒத்தா செய்கிறோம் அது எப்படி இருக்குது கிரவுண்டில் இது இதெல்லாம் நான் அசிங்கமாக இல்லை சொல்லு ப்ரோ. தளபன் ப்ரோ, ஹேர் ஸ்டைலு இந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்த்தது தளபன் தான் ப்ரோ. வாரிசு ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு? நாடகம் மாதிரி இருந்துச்சு, ஓப்பனாக சொல்கிறேன் நாடகம் மாதிரி இருந்துச்சு. நான் எல்லாம் சொன்னேன் விஜய் ஃபேனு, ஆனால் நான் வந்து அப்படி தலை ஃபேனு நாடகம் மாதிரி தான் ஒத்துக்கணும். எல்லாரும் பார்த்த மூவி ப்ரோ இதெல்லாம், எங்கள் வீட்டில் எல்லாம் நாலும் பார்த்தீங்க தெரியல, எல்லாருக்கும் தெரியல. அதே மாதிரி தான் இப்போ நடக்க போகுது, அவர் வந்து இப்போ ஃபேமிலியெல்லாம் காப்பாற்றுவார், தெரிஞ்ச கதை தானே. இப்போ அதே துணிவில் சொல்ல முடியுமா நம்மளால கதையை? ட்விஸ்ட் இருக்கும் ப்ரோ நிறையோ, அதனால அதுக்கு தான் எல்லோரும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து போவாங்கன்னு தெரியும். தலை ஃபேன் இல்லை, வாரிசு டைல எப்படி தலை? இல்லை வாரிசு டைலெல்லாம் பார்க்க முடியாதுல்ல, எப்பவுமே தலை டைலில் வந்தாலே நாங்கள் பார்ப்போம். இல்லை வாரிசு இல்லை அதெல்லாம் நாங்களாம் பார்க்க முடியாது, எப்பவுமே தலை ரசிகர் தான், தலை ரசிகர் வண்டி தான் நாங்கள் பார்ப்போமே. பார்த்தோம் ப்ரோ, பார்த்துட்டு வேறு லெவலில் இருக்கிறார் அவர், தாடி கம்பல் முடி ஸ்டைலு எங்கே வேறு லெவலில். சேரில் உட்காந்துங்கிறாரு, சேரில் உட்காந்து துப்பாக்கி வச்சுன்னா டான்ஸ் ஆடுறாரு, ஒன்று சொல்கிறாரு ஒருத்த செய்கிறோம். வாழ எப்பயுமே துணிவி தான், அத்தை வாரிசுலாம் இருக்கக்கூடாது, அத்தை வாரிசு வந்தீங்கன்னா மாலை உங்களை செய்வோம் நாங்கள் எல்லோரும். இப்போ எப்பயுமே தலை தான். வாரிசு ட்ரெய்லர் பார்த்தீங்களா? வாரிசு ட்ரெய்லரா? அதனால் படமா ப்ரோ? நீ என்ன ப்ரோ, நீ வாரிசு துணிவு ட்ரெய்லர் பார்த்தியா தான் கேட்கணும், நீ வாரிசு பார்த்தியான்னு கேட்குறேன். எனக்கு விஜயே பிடிக்காது ஃபஸ்ட்டு, ஆக்சுவலாக தலை தான் என்றைக்குமே தலை மாதிரிலாம் இருக்க முடியாது, வாய்ப்பே இல்லை. தலை 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 தான் நான் பார்க்கும்போது. இல்லை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் ப்ரோ, அது நாடகம் தான்ட்டு நம்ம என்ன சொல்ல முடியும் அதில் சொல்லுங்கள். வேறு என்ன இருக்குது அதில்? இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டப்படுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க, ஒருத்தர் வந்து காப்பாற்று, அது எல்லா படத்துலையும் பார்ப்பலாம் நம்ம. ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்துன்னு வரணும்ல, அது இல்லையே. எல்லாம் இந்த பீஸ்ட் மூவின்றாங்க துணிவை, பீஸ்ட் மூவியா அது? ஏன்னா நாங்கள்னா பாகிஸ்தான் போயிட்டு ஃப்ளைட் எடுத்து போயிட்டு அதெல்லாம் வந்தோமா நாங்கள். அதெல்லாம் அப்புறம் கை காட்டுறது இதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கிறதா? ரியல் லைஃப்பில் ஒரு கன் இருக்குது, ஒரு டான்ஸ் இருக்குது, அதெல்லாம் இருக்குல்ல, ஒத்தா செய்கிறோம் அது எப்படி இருக்குது கிரவுண்டில் இது இதெல்லாம் நான் அசிங்கமாக இல்லை சொல்லு ப்ரோ. நான் படமே பார்க்க மாட்டேன் ப்ரோ, வாரிசா எப்பயுமே துணி தான் ப்ரோ. சின்ன வயசுலேருந்தே அஜித் அஜித் படத்தை வண்டி தான் நான் பார்ப்பேனே. விஜய் படம் அதெல்லாம் நான் எதுவுமே பார்க்க மாட்டேன், ஒன்றே தலை படத்தை வண்டி தான் நான் பார்ப்பேன். அதான் ப்ரோ மணி ஸ்ரீ பீஸ்ட்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட், நீ டெய்லர் அது பாடும். இப்போ தான் வாரிசு அது வாரிசு பாருங்க, நாடகத்தை நடிகர்லாம் உட்கார வச்சு குடும்ப கதையெல்லாம் வச்சுக்கிறாங்க. அது அதுவும் இதுக்கு டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குது? தலையே தான் அவங்க தான் தலைதான் டிஃபெண்ட் வச்சு எப்படி தலை எப்படிங்கிறாரு, தளபதி எப்படிங்கிறாரு, அவர் முடியல அவர் எங்கள் தலைக்கு நேச்சுரலாக முடி முடி தாடி அந்த அந்த தாடியில் இவங்க எல்லாரும் செதுறணும். தளபதி ரசிகர்லாம் அந்த தாடியிலே எல்லாரும் செதுறணும். இவங்களும் இவங்களும் கம்பேர் பண்ணல வச்சா எதுவுமே இல்லை, எப்பயுமே தலை தான் ப்ரோ. நான் பார்க்கல என் ஃபோனில், ஆக்சுவலாக பசங்களாம் பார்த்தாங்களாம், ஏதோ ஏதோ அப்படி இப்படி இருக்கான். படம் நல்லா ஓடனா சந்தோஷம் தான், நல்லது படம் ஓடாதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பீட்ஸ் மாதிரி இருக்கோன்றாங்க பாரு, நிறைய பேர் எப்படி இருக்கோ தெரில. பீட்ஸு இல்லை சார், துணிவு ட்ரெய்லர் தான் இந்தமாரி கலந்துட்டாங்க, பீஸ்ட்டு மணிஸ்ட் மாரி இருக்கும் அப்படின்னு சொன்னி தெரியல. அப்படியே தான் நான் கேட்கல தெரியல, அந்தமாரி தான் சொன்னாங்க. பீஸ்ட் டூ மாரி இருக்கு, துணிவு ட்ரெய்லர் அந்த மாதிரிலாம் இருந்தாங்க. இல்லை அந்த மாதிரி நான் எதுவும் கேட்கலையே. அப்படியா இருக்கு? ஏய் அப்படியா இருக்கீங்க கோலா? ஒரு சொல்லிட்டு அப்படியா இருக்குது கேட்கலாம். இல்லை சொன்னாங்க, நீங்க எப்படி பாக்குறீங்க? அப்படிலாம் இல்லை ப்ரோ, நான் ஒன்றே ஒன்று ஒத்துக்கிறேன் ப்ரோ. மணி ஈஸ்ட்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அது வேர்ல்டு நம்பர் ஒன் படம். பீஸ்ட்டு கோஸ்ட்டு மாரி ப்ரோ, அது யாருன்னா அந்த சாமியாருங்க வந்தோம்னா தொத்தி விட்ருவாங்க, கோஸ்ட்டு மாதிரி தொத்தி விட்ருவாங்க அதை பீஸ்ட்டெல்லாம். வேறு என்ன சொல்லிட்டு சொல்லுங்கள், வேஸ்ட்டு ப்ரோ. பீஸ்ட்டு கூட கம்பேர் பண்ணக்கூடாது. மணி ஈஸ்ட்டா அது என்ன மாதிரி படம்? நீங்களும் பார்த்துக்கிறீங்க, நானும் பார்த்துருக்கேன், வேர்ல்டே பார்த்துக்குது. பீஸ்ட்டு யார் பார்த்துக்கிறா? குழந்தையும் கூட பார்க்காது சொல்லு. வாரிசு வருதுன்னா அது நான் பார்க்க மாட்டேன் நான் போயிட்டு. எப்படியே நிறைய படம் பார்த்துக்கிறேன், சூரிய வம்சம் அதெல்லாம் பார்த்துட்டு நான் படம்லாம், அப்புறம் நிறைய நாடகம்லாம் பார்த்துருக்கேன். அதில் எப்படியே வந்து கஷ்டப்படுறவங்களை காப்பாற்றுவார் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் போகிறது துணிவு தான் போவேன், வாரிசுலாம் போக மாட்டேன். ஒரே இது ப்ரோ, ஸ்டார்டிங் காட்டினாங்களே வீட்டில் எல்லாம் சாப்பிட்றாங்க ஃபேமிலி மூவி, அவ்வளோதான் தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது நம்மளுக்கு இப்போ போனாலும் தெரிஞ்சிடும், இந்தமாரி நடக்க போகுது இத்தான் நடக்க போகுது, ஃபேமிலியில் நடக்குது இத்தான் அப்படின்னு தெரிஞ்சிடும். துணிவில் அந்த மாதிரி தெரியாது ப்ரோ, எப்போ கண் எடுப்பா போல, எப்போ திட்டுவா போல, அதெல்லாம் தெரியாது. நம்ம என்ன சொல்ல முடியும், அதை தான் போயிட்டு பார்க்கணும்னு தோணும்.
இதில் அப்படியே ஃபேமிலி மூவி நான் வேகம் போய் பார்ப்பேன், அப்படியே நடக்க தான் நடக்கும். துணியில் அப்படிலாம் இல்லை, எப்போ என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. அதெல்லாம் எப்போ அடி பார்ப்போம், எப்போ அடிவாங்க பார்ப்போம், எப்போ டான்ஸ் ஓடா போல, அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு. நம்பர் ஒன்னில் யாருக்கிறான்னா தலை தகர. இப்போ நம்பர் ஒன்னு விஜய் சொன்னாங்க. இப்போ நம்பர் ஒன்னில் யாருக்கிறான்னா தலை தகர். தலையிட்ட போட்டி போட்டாலே முடியாது. தலை போட்டி போட்டாலே இவங்களெல்லாம் இறங்கிடுவாங்க. ஆனால் தலை அவர் ஸ்டைலில் அவர் வேலையாக அவர் பார்த்துக்காரு. அவர் படமே பார்க்க மாட்டேன் ப்ரோ. நான் ஒன்லி தலை படத்தை வேண்டி தான் இப்போ ப்ராப்பேன். நான் அவர் பிடிக்கவே பிடிக்காது. இப்போ சின்ன வயசுலேருந்து எப்பயுமே தலை படத்தை வேண்டி தான் நான் பார்ப்பேன். அந்த விஜய் படத்தெலாம் நான் பார்க்கவே மாட்டேன். நான் தீரமாக இருக்கு ப்ரோ. நம்ம இப்போ ட்ரெயிலர்லாம் தெரியலையா, கண்ணை திருப்ப முத்தா. அதே தான் வாரிசில் ஐயே எப்படி தான் நடக்க போகுது, இப்படி தான் காப்பாற்ற போல, இத்தான் டைலாக் சொல்லுவா போல அப்படின்னு தெரியும். நான் நம்ம சொல்கிறது அதில் வேஸ்ட்டு. நான் பயங்கரமாக கொடுக்குறேன். அதெல்லாம் பார்த்துருவேன் ப்ரோ. இப்படி தூக்குனா தெரிஞ்சிடும் தள்ளியை யார் பயங்கரமாக கொடுத்துக்கிறா, ரியல் யார் யார், சொட்டை யார், அதெல்லாம் தெரிஞ்சிடும். நம்மளுக்கு சும்மா யாரோனா டைலாக் கொடுக்கலாம், அது ரியல் லைஃப்பில் நடக்குதானே தெரியும். ஈஸாக பாரு ப்ரோ, அந்த கலரை பாரு ப்ரோ, ஒயிட் ஹேரை. நாங்கள் டை அடிக்கலை, விக்கு வைக்கலை, ரியல் ஹேர் ப்ரோ. அப்படி தலையுது ஒயிட் ஹேரு வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. அது ரியலாக இருக்குது. இல்லை ஸ்டெட்டு பாருங்கள், கிளாஸை பாருங்கள், ஷூ பாருங்கள், அந்த ஷர்ட்டு பாருங்கள், எல்லாமே எப்படி இது பாருங்கள். உங்களுக்கே தெரியும் யாருக்கு டூப்பு, யாருக்கு ஒரிஜினல் வச்சுக்கிறாங்க. ஓ நம்பர் ஒன்னு சொன்னாங்களே, இப்போ வச்சாங்களே தூக்கி நம்பர் ஒன்று. இன்னும் அவர் சொல்லுவாரா நம்பர் ஒன்றுன்ட்டு? சொல்லவே கூடாது. அவங்க ஊரில் தான் சொல்லிக்கணும் நம்பர் ஒன்று. அவர் இங்கே வரவே கூடாது. அவர் நம்பர் ஒன்று யார் தெரிஞ்சிச்சில? நேற்று தான் முந்தைய நேற்று எல்லாமே தெரிஞ்சிச்சில. யார் தெரிஞ்சு? அதில் தான் நம்பர் ஒன்று. ஓகேவா? ஆ, அவர் பார்த்தாலே எனக்கு போதும். தொப்புறதா இருக்குதுல்ல. இவருக்கு தான் வயசாகிடுச்சு. அவர் முடி நரிச்சு போல, ஒரு மாதிரியால் முடியெல்லாம் கொட்டிச்சு, சொட்டை ஊயிச்சு. எங்கள் தலைக்கு பாரு, முடிந்தாலே எப்படி கெத்தாகிறாரு. முடி வச்சுக்கினே, தாடி வச்சுக்கினே, கம்பல் வச்சுக்கினே கெத்தாகிறாரு. இவர் எப்படிக்கிறாரு? வயசான மாரி ரணங்க தெரில, வயசான மாரி தெரில. அந்த முடி நேச்சுரலாக வந்துக்குது. ஆனால் எப்படி அவர் கெத்தாகிறாரு தெரில. தெலுங்கு படம் மாதிரி தான் ப்ரோ. நிறைய படம் நீங்கள் தெலுங்கில் போய் பாருங்களேன். அதே மாதிரி தான் ஒருத்தர் கஷ்டப்படுவாங்க ஃபேமிலியை, ஒருத்தர் வந்து காப்பாற்றுவான். அதே தான் ப்ரோ நடக்கும். பைக் கடை திடீர்னு ஒருத்தன் போவான். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. அது நம்மளே எவ்வளோ இடம் பார்த்துக்குறோம். ரியலாலாம் பண்ண முடியாது. இந்தமாரி எதனா டூப் வச்சு பண்ணலாம். புதுசா மணி ஹிஸ்ட்ன்றாங்க. மணி ஹிஸ்ட் எல்லாம் வந்து நெட்ஃபிக்ஸ்ல எல்லாம் பார்த்திருப்பாங்க. இந்த மாதிரி தியேட்டர்ல பாக்கல, பாக்கட்டும் எல்லாம் அப்படிதான் சொல்லுவேன். வேற என்ன சொல்லுவேன்?